அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப 360 வகுத்தல் 360 வகுத்தல் 36 வகுத்தல் 6 வகுத்தல் 1 வகுத்தல் 5 ஈக்குவல் டு n னு கேட்டாங்க சோ எல்லாமே ஒரே மாதிரியான ஆபரேட்டர் தான் இத பார்த்தேனே எதை முதல்ல செய்யிறது எதை கடைசி செய்யிறதுன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் குழப்பம் क्वेश्चन என்னமோ சின்னது சிம்பிள் தான் ஆனா வந்து பார்த்தா பலருக்கு குழப்பமா தான் இருக்கும் சோ இத என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படின்றது தெரியாது சோ இது ஒண்ணும் இல்லைங்க நம்ம வழக்கம் போல என்ன பண்றோம் அப்படினா 36 டிவிஷன் அப்படினா நாம என்ன பண்ணுவோம் அத மல்டிப்ளிகேஷனா மாத்துவோமா 36 அவ்வளவுதாங்க டிவிஷன் அப்படினா நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்திடுங்க வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம இதெல்லாம் நம்மால கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணலாமா இப்போ கட் பண்ணி பாருங்க 10 2 5 10 2 6 1/3 ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது பார்த்தனே நம்மால பதில் சொல்ல முடியும் ஆனா வந்து இந்த டிவிஷன் எல்லாமே இருக்குதுனால எதை முதல்ல செய்யிறது எதை கடைசி செய்யிறதுன்ற குழப்பம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் சோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் இந்த சமம் மட்டும் செய்யற மாதிரி போட்டுருக்கேன் ஓகேங்களா சோ அடுத்த சம் பாப்போம் இப்போ அடுத்த சம் பார்த்தோம் அப்படினா 4003 × 22 − 21015 என்ன क्वेश्चन மார்க் இருக்கு ஓகேங்களா x னு வச்சிட்டாலும் சரிதா இல்ல क्वेश्चन மார்க் அப்படியே வச்சிட்டாலும் சரிதா × 116 அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த क्वेश्चन மார்க் இடத்துல என்ன வரும் அப்படினா கேட்டிருக்காங்க சோ இப்போ நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் ஆன்சரை மட்டும் செக் பண்ணுங்க லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 3 8 7 6 ஓ நாலுமே வேற வேற நம்பர் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே சிம்பிளா நம்ம லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளிகேஷன தைரியமா போடலாம் ஓகேங்களா கண்டிப்பா செட் ஆகும் சோ இப்ப பாருங்க 3 × 2 என்ன வரும் 6 6 -1 சரி 6 -5 லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் எடுக்கிறேன் 6 -5 ஓகேங்களா 3 × 2 6 6 -5 என்ன வரும் 1 ஓகேங்களா இதே இது ஈக்குவல் டு அந்த சைடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் LHS ஈக்குவல் டு RHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கும் அப்படின்றது தெரியும் அப்ப LHS ல லாஸ்ட் டிஜிட் சிங்கிள் டிஜிட் வந்து என்ன வரும் 1 னு இருக்கு அப்ப RHS லயும் சிங்கிள் டிஜிட் என்ன வரணும் 1 தான் வரணும் ஓகேங்களா சோ இங்க வந்து என்ன இருக்கு 6 இருக்கு சோ 6 எதால பெருக்கினா லாஸ்ட் நம்பர் 1 வரும் அப்படின்றத செக் பண்ணப் போறோம் ஓகேங்களா சோ லாஸ்ட் நம்பர் 1 வரணும் அப்படினா 6 எதால பெருக்கணும் சோ 6 ன்றது ஈவன் நம்பர் எந்த நம்பரால பெருக்கினாலும் கண்டிப்பா அது ஈவன் நம்பரால தான் முடியும் அப்படின்றப்ப 1 வர சான்ஸே இல்ல அப்ப ஆன்சர் எது நோ ஆன்சர் கடைசியா 1 இருக்கு நன் ஆஃப் தீஸ் அப்படினு நாட் ஓகேங்களா சோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா சோ சிம்பிளா நம்ம வந்து எல்லாமே வேற வேற ஆன்சர் லாஸ்ட் நம்பர் வேற வேறயா இருந்துச்சு அப்படினா தாராளமா லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஆன்சர் வரும் சோ இத நம்ம ஃபுல்லா செஞ்சோம் அப்படினா 1 நிமிஷம் வரைக்கும் வரும் பட் இத பார்த்துட்டு நம்ம என்ன 5 செகண்ட்ல பதில் சொல்லலாம் 5 செகண்ட் கூட தேவையில்ல 2 செகண்ட்ல பதில் சொல்லலாம் ஓகேங்களா சோ அதுக்கான பிராக்டீஸ் தான் இந்த சம்ல பாத்துறோம் கண்டிப்பா எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஆன்சரையும் செக் பண்ணுங்க ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து 4th சம் சோ இங்க இருக்குறத பார்த்தா அப்படினா 4 × 1/2 4.5 −2 × 5/6 ஈக்குவல் டு क्वेश्चन மார்க் இங்க ஏதோ ஒன்னு வரும் −1 × 7/12 இந்த மாதிரி கலப்பு பின்னம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கலப்பு பின்னமா இருந்துச்சு அப்படினா இத ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணனும் எப்படி கூட்டுறது வைக்கிறது அப்படின்றது நமக்கு ஃபேமன் செய்ய தெரியும் அப்படினு என்ன எழுதுவோம் 2 × 4 = 8 8 + 1 = 9 −12 × 17/6 அப்படினு போடுவோம் 2 × 8 = 9 17/6 அப்ப இதையும் 6 ஆ பார்க்கணும் அப்படினா இங்க ஒரு 3 ஆல பார்க்கணும் 27/6 −17/6 சோ 10/6 அப்படினு செய்வோம் இந்த மாதிரி செய்வோம் அப்படிலாம் வேணாம் எதுக்கு தேவையில்லாம போட்டு எல்லாத்தையும் குழப்ப இப்ப எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தோம் அப்படினா எப்படி எழுதலாம் நம்பர் மட்டும் நான் இங்க இருக்க கூடிய முழு நம்பர் மட்டும் எடுத்து எழுதுறேன் ஓகேங்களா சோ 4 இங்க இருக்குது −2 இந்த 1 மைனஸ்ல இருக்கு அந்த சைடு வரும்போது +1 ஓகேங்களா முழு நம்பர் மட்டும் எடுத்துட்டேன் இதுக்கு அப்புறமா நான் என்ன செய்ய போறேன் அப்படினா இங்க இருக்க கூடிய மீதி இருக்க கூடியது 1/2 −5/6 இந்த மைனஸ்ல எங்க வரும்போது பிளஸ்ல வந்துரும் 7/12 ஓகேங்களா சோ இதுக்குள்ள மட்டும் நான் வந்து என்னது மீச்சியமா கண்டுபிடிச்சு நம்மளால செய்ய முடிஞ்சா போதும் தேவையில்லாம மொத்தமா பெரிய நம்பரை போட்டு பெருக்கன்ற அவசியம் கிடையாது இப்ப மீச்சியமா 2 6 12 க்கு மீச்சியமா என்ன கண்டிப்பா 12 தான் ஓகேங்களா ஏன்னா 12 க்குள்ள 6 இருக்கு 2 இருக்கு சோ கண்டிப்பா 12 தான் அப்ப இத 12 ஆ மாத்தணும்னா என்ன பண்ணனும் 6 ஆல பெருக்கணும் சோ 6 மைனஸ் இத 12 ஆல பெருக்கணும்னா 2 சோ −10 6 −10 +7 அப்ப 13 -10 3 3/12 அப்படினு வரும் 1/4 னு வரும் ஓகேங்களா சோ பிராக்கெட்டுக்குள்ள 1/4 வரும் வெளியில என்ன இருக்கு 5 -2 3 சோ இவ்வளவுதாங்க 3 × 1/4 சோ இதுதாங்க ஃபைனல் ஆன்சர் இப்படியே விட்டாலும் சரிதான் 13/4 னு எழுதினாலும் சரிதான் ஓகேங்களா சோ நம்ம வந்து இப்படியே செஞ்சு பழகிப்போம்
இனிமேல் இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க, நமக்கு ஈஸியாக செய்ய முடியும், டக்கு டக்கு டக்குனு கால்குலேஷன் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போன மாடலில் பார்த்தா அதே சமத்தோட தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறேன். இருக்கக்கூடிய முழு நம்பரை மட்டும் எழுதிக்கிறேன். 3 - 1, இந்த -1 அந்த சைடு வரும்போது +1, இந்த -1 அந்த சைடு வரும்போது +1. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள 1/3 - 1/9, இந்த 3/7 மைனஸில் இருக்க அந்த சைடு வரும்போது +3/7, -1/2 அந்த சைடு வரும்போது +1/2 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 - 1 கேன்சல், 4 கீழே எழுதிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது 3 - 4 மீச்சியமாக எடுக்கணும். 4 மீச்சியமாக அப்படின்றது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவுசெய்து கீழே போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் வேறு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி அப்படின்றத பார்ப்போம். இப்போ 3, 9, 7, 2. ஸோ 9 3 வந்துடும், அப்போ 3 விட்டுடலாம். இந்த 2 வந்து இதுக்குள்ளே எதிர்க்கிறையுமே வராது. அப்போ வந்து என்னது, இது 3 நம்ம மட்டும் பண்ணாலே போதும். உன் பெற்றால 63 × 2 = 126. ஸோ இதுதாங்க மிச்சியமாக. ஸோ இப்போ 3 வந்து 126 மாற்றணும் அப்படின்னா எதால் பெருக்கணும், 43 பெருக்கணும். மைனஸ் இதை வந்து 9 - 126 பெருக்கணும் அப்படின்னா மீதி இருக்கு இங்கே 14 பெருக்கியிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது 3 தான் மீச்சியம் எடுத்தோம். அப்போ இதை விட்டுட்டு மீதி 2 பெருக்கினாலே போதும். இப்போ இங்கே 7 எடுக்கிறோம் அப்படின்னா இதையும் இதையும் பெருக்கியிருக்கணும். ஸோ 18, 3 × 18 40 - 24 = 54. ஓகேங்களா? இங்கே இருக்கும்போது 63. ஸோ மீதி எழுதுறேன், இங்கே 4, இங்கே எழுதும்போது -14 +54. ஸோ +40, 106 +40, 146/126. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் சுருக்கி வச்சாலும் சரி தான், இல்லை இதே தான் அப்படியே எழுதினாலும் சரி தான், சுருக்க முடியும் நம்மளால் கண்டிப்பாக. ஸோ சுருக்கி பாருங்கள், 4 வராது, 2 போட்டு பார்க்குறேன். 4 - 73 = 63. ஸோ இது தாங்க ஆன்சர். சரி சரி, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. இங்கே வந்து 126, 3 - 126 மாற்றணும்னா நான் 42 பெருக்கினாலே போதும். ஸோ இங்கே 42. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது 14 பெருக்கணும், இது கரெக்டு. 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 பெருக்கணும். ஸோ 3 × 18 = 30, அது ஒரு 24 - 54, இது கரெக்டு. 9 × 7 = 63, இது கரெக்டு. ஸோ இப்போ இதை பார்த்தேன் அப்படின்னா இதை கட் பண்ணும்போது 40 - 103 = 145. ஓகேங்களா? ஸோ 145 அப்படின்றப்ப என்ன வரும், 5 அடிக்கலாமா? அடிக்கவே முடியாது. சரி, 3 அடிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான், அப்படியே விட்டுடலாம். 4 × 145/126. ஸோ ஆன்சரை பாருங்கள், இந்த ஆன்சர் இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடிஞ்சால் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம பண்ணக்கூடிய ஆன்சர் எல்லாமே இந்த மாதிரி டிவிஷன் இது பின்னாயில் வந்துச்சு அப்படின்னா ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்ற கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்குது, டெலகிராம் குரூப்பும் இருக்குது. ஸோ எல்லாமே ஆப்டிடியூட் ஒன்லி அப்படின்றது தான் நம்மளோட குரூப் நேமாக வச்சுருப்போம். ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, டெய்லி வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்களுக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.